ஒரு பறவை மரத்துல உட்காரும்போது அது சின்ன கிளையா இருந்தாலுமே அதுல உட்காரலாமா உட்காந்தா உடஞ்சிருமான்னு யோசிக்கிறது இல்ல. காரணம், அந்த பறவை நம்பி இருக்கிறது கிளைகள் அல்ல, அதோட சிறகுகளை தான். அந்த கிளை முறிஞ்சிட்டாலும் பறவை கீழே விழுந்துடாது, பறந்து போயிடும். அந்த அஞ்சறிவுள்ள ஜீவனுக்கே அது மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கும் போது ஏன் நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறோம்? என்னால் டாக்டர் ஆக முடியும், அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான திறமை என்கிட்ட இருக்குது, அந்த எபிலிட்டியோடு தான் நான் பிறந்திருக்கேன்னு ஃபர்ஸ்ட் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. நத்திங் வில் ஹேப்பன் அன்லெஸ் யூ பிலீவ். நான் டாக்டர் ஆகியே தீருவேன், அந்த ஒயிட் கோட்டை போட்டே தீருவேன்னு பிடிவாதமாக இருங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போது மற்றவங்க உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும் உங்களால் தொடர்ந்து உங்கள் கனவுக்கான பாதையில் ஓட முடியும். எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் என்னால் படிக்க முடியும், என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு நீங்கள் நம்புங்க. அந்த பிலீஃப் சிஸ்டம் தான் உங்களை ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க வைக்கும். இன்னைக்கு வேணா உங்க பேரண்ட்ஸ் உங்க மேல நம்பிக்கை வைக்காம இருக்கலாம், இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க டாக்டர் ஆகுவீங்கன்னு நம்பாம இருக்கலாம். ஆனா நீங்க நம்புங்க, இப்ப நான் டாக்டர் ஆகுவேன், அதுக்கான எஃபர்ட்டை என்னால போட முடியும்னு நீங்க நம்பினாதான் நாளைக்கு இன்னொருத்தவங்களோட நம்பிக்கையா நீங்க மாற முடியும், நாளைக்கு இன்னொருத்தவங்களுக்கு உங்களால ஹோப் கொடுக்க முடியும். பிலீவ் இன் யுவர் செல்ஃப், டெஃபினெட்லி வில் பிகம் எ டாக்டர். இப்போ உங்களோட ட்ரீமுக்காக சின்ன சின்ன சந்தோஷம் சின்ன சின்ன விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா நாளைக்கு உங்களோட ட்ரீமையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இன்னொரு ஃபீல்டுக்கு போக வேண்டியிருக்கும். அதை விட கொடுமையானது எதுவுமே இல்லை. இந்த ட்ரீம் உங்களுக்கானது, மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியான ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணும்போது நீங்கள் கஷ்டமான இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம், நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். வெறும் கனவு மட்டும் இருந்தால் அந்த ஒயிட் கோட்டை உங்களால் போட்டுக்க முடியாது. ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சியில் மட்டும்தான் அந்த ஒயிட் கோட்டை உங்களால் போட்டுக்க முடியும். கீப் ஸ்டடிங், நெவர் எவர் கிவ் அப். இன்னைக்கு உங்க பேரண்ட்ஸ் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாற்ற முடியாம போயிருச்சுன்னா நாளைக்கு எவ்வளோ ஜனங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க, அதை எப்படி காப்பாற்ற போறீங்க? அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக நீங்க மிட் நைட் எழுந்திரிச்சு ஓடி ஆகணும், உங்களோட ஃபேமிலியை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும், உங்களோட ஃபேவரட் ஷோவை மிஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணி சர்வ் பண்றது தான் இந்த ப்ரொஃபஷன். ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடிங், ஐ நோ இட்ஸ் ஹார்ட், பட் பிலீவ் மீ, இட்ஸ் கோயிங் டு பி ஒர்த்.